வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்கானி சிக்கன் கிரேவி. ரொம்பவே ரிச்சான ஒரு இன்ஸ்டன்ட் கிரேவி. ஆப்கானி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் பீசஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. லெக் பீசஸை இப்படி நடுவில் கீறி விடுங்க, அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். சிக்கனை தண்ணி விட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ண சிக்கனில் ஒரு டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற விடுங்க. மிக்சி பவுலில் ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1/4 கொத்து மல்லி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்து ஏற்கனவே மேரினேட் பண்ண சிக்கனில் 1 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ பேஸ்ட், 1/2 கிரீன் பேஸ்ட், 크ரஷ் பண்ண கஸ்தூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லா சிக்கனும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. ஸ்டோவில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் 1/2 கப் ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கன் பீசஸை ஸ்டேஸ் விட்டு போடுங்க, இல்லைன்னா சிக்கன்லேருந்து வர தண்ணி சிக்கனோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அப்புறம் கிறிஸ்பி அண்ட் ஃப்ரை பண்ண டேஸ்ட் இல்லாமல் தண்ணியில் குக்கான டேஸ்ட் தான் இருக்கும். ஸ்டோவில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் சிக்கன் ஃப்ரை பண்ண பேலன்ஸ் ஆயில், அடிப்பிடித்த மசாலா, 2 ஏலக்காய், 6 லவங்கம், சிக்கன் மேரினேட் பண்ண மசாலாவையும் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடிப்பிடித்த மசாலா சேர்க்கறதால ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும், அப்புறம் டேஸ்டியும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நடுவில் அப்பப்போ கலரி விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பேலன்ஸ் அடிபிடிச்ச மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க.
அஃப்கானி சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கிரேவியை சர்விங் பவுலில் எடுத்துக்கோங்க. அஃப்கானி சிக்கன் கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.